வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வா நேர்ச்சி போலாம். திருசிராசிபுரம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள் 6/9/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், சர்வ அமாவாசை, செப்டம்பர் மாதம், திங்கட்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஆவணி மாதம், 21ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தசி, மகம் நட்சத்திரம், சிதையோங்குடி நாளாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் மாலை, கஜமுக சூரசம்ஹாரம், சோழசிம்மபுரம், லட்சுமி நரசிம்ம பெருமாள் பவித்ர உற்சவம் ஆரம்பம். திங்கட்கிழமை நல்லநேரம் காலை 6 முதல் 6:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்லநேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமி இருக்குன்னா திருவோணம் மற்றும் மவுட்ட நட்சத்திரங்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சூரியன் செவ்வாய், கன்னி ராசியிலே புதன் சுக்கரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, நுண்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வீட்டு கைகூடும். எந்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள் முன்வைத்த காலப்பின் வைக்க மாட்டீர்கள். சிறு தானியம் நவத்தானியம் அரிசியின வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும், காரிய வீட்டு கைகூடும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலை முயற்சி என்று மாறி வரவையலாம். பல காரியங்களை சிறப்பாக இழுத்து போட்டு செய்வீர்கள். வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். சோலைகளை சாரணமாற்ற காத்திருக்கிறீர்கள். உற்றார் பெற்றார் சுற்றுத்தர வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, தன லாபம் கூடும், வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வாக்கினால் ஜீவன சிவர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அருள் வாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர், ஜாதகம் பார்ப்போர் நல்ல பெருமைகளை பெறலாம், வருமான வாய்ப்புகளை பெறலாம். பெரியவர்கள் சந்திப்பு கிடைக்கும், பெரிய மன்ற சந்திப்பு கிடைக்க காத்திருக்கிறது. பொருள் ஆதாரம் சிறப்பாக அமையும். மாணவ செல்வங்கினரும் கூடும். மகளிர் வழியிலே முன்னேற்றமான காரியங்களை செய்யலாம். ஆண்பான கடகம் ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். பிளாட்டினம் வேறு வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்கும். தங்க நகை அடைபிடிப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, மன தெளிவு கூடும், மனத்திடம் கூடும். பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். சிறு தானியம் நவத்தானியம் அரிசி இணை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றம் இருக்கும் சிறப்பான ஆவதி கொடு காத்திருக்கிறது. கடசார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான கனி ராசினிகளே, உங்கள் ஈகைத்தன்மை இரக்கத்தன்மை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் குளிர்படி ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுதும் கவனம் தேவை. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, காசோலை வகையிலே, ஏடிஎம் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், காரிய வெட்டி கைகூடும். சோதனைகளை சாலைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்லாவும் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும். உயர்வான சிந்தனை கூடும், சிந்தனை வளம் கூடும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பாக்கி வசூலாகும், கடந்துரை குறைய காத்திருக்கிறது. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, கொடுக்கல் வாங்கலே, காசோலை வகையிலே வெளிப்போடு செலவிட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வெற்றி வீட்டில் சிறப்பு நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். திடீர் சந்திப்புகள் சுகம் கூட்டும். நட்பு வழியில் வெளிப்போடு செலவிட வேண்டும். நட்பு வட்டாரம் விரியும், நட்பு வளைவிரும். இருந்தாலும் புதிய நட்பிலே புன்னகைக்கூடிய காலத்திலே பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், மேம்பட்டுக் கொள்ள வேண்டாம். மருத்துவத்துறையும் ஜோதிடத்துறையும் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினிகளே, மனோ திடம் கூடும், மனோ தைரியம் கூடும். இரும்பு எஃகு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். பிளாஸ்டிக் வணிக பொருட்கள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். காரி வெட்டி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். புதிய வீடு வாகனமாக குடியோகம் ஒரு சிலருக்கு அமையலாம். திட்டங்கள் சிறப்பான முறை நடைபெற காத்திருக்கிறது. திட்டங்கள் பழிக்க காத்திருக்கிறது, நடக்க காத்திருக்கிறது. ஆண்பான கும்ப ராசினிகளை, திறமைகள் பழிச்சிடும், பாராட்டப்படும், பெருமைப்படுத்தப்படுவீர்கள். எல்லோரு மனிதனும் உங்களுக்கு இடம் பெற்றிருப்பீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். ஒரு சிலர் பொறாமைப்படலாம், பிரச்சனை செய்யலாம், கண்டுகொள்ள வேண்டாம். கண்டிஷ்டத்தான் செய்து வெளிப்பூடு செயல்பட வேண்டும். வண்டி வாகன வேகம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வேகத்தை குறைத்துக் கொள்ளவும், வெளிப்பூடு செயல்பட வேண்டும். வாகன பராமரிச்சல்கள் கூடத்தான் செய்யும். ஆண்பான மீனம் ராசினிகளை, நட்பு பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும். புதிய நட்பால் புன்னகையை பூக்கலாம். சிறு தானியம் நவத்தானியம் அரிசி நிவியாவர்கள் வெளிப்பூடு செயல்பட வேண்டும். மாணவர் நலன் கூடும், முன்னேற்றம் கூடும். இருந்தாலும் சகமானவரோடும் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜான்மேற்றுக் கொள்ள வேண்டாம்.
அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்ன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக மிதுன லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகம் தருவார். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.